Good morning, children. Already we studied about multiplier meaning, classifications, leakages of multiplier, kinds of multiplier, and now we are going to see accelerator principle. Okay, so multiplier is represented by the letter K, and it has been explained as the change in investment due to change in income sex. So that is delta Y by delta divided by delta X. So the accelerator is change. If you are changing your investment, what is the income we derived from the additional investment? That is what multiplier. But now we are going to the see concept, the accelerator. Actually, this concept has been developed by, initially this concept has been developed by J.M. Clark. Okay, this concept has been developed by J.M. Clark in 1917. But further, it has been developed by J.R. Hicks, Samuelson and Herrard. Okay, you may be expected for 1 mark question. Accelerator modern was first initially developed by J.M. Clark, but further developed by Hicks, Samuelson and Herrard. And what is that accelerator principle? Accelerator principle is nothing but the relation between increase in consumption and there is a result increasing investment. Okay, here given increase the demand for the consumption goods in the economy generally leads to the accelerator demand for the machineries. If running an industry like at a textile industry, if you are running or Tirupur or a textile industry which are going up in Chikonga, so in the industry le namalukku didirnu or foreign orders nareya varudhu. So in the samayathula konja or 2 or 3 years back up nama yabam vechukuvom இந்த பீரியடு கிடையாது, சரியா? இந்த கொரோனா சீசன் கிடையாது. அதுக்கு முதல்ல ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, நிறைய நம்ம ப்ராடக்ட்டுக்கு அங்கே டிமாண்ட் இருக்குது. அப்போ டிமாண்ட் இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம பொருளை சப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ சப்ளை பண்ணும்போது அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம், டெய்லரிங் மிஷின்ஸ் ஆகட்டும், கட்டிங் மிஷின்ஸ் ஆகட்டும், பட்டன் வைக்கிற மிஷின்ஸ் ஆகட்டும், அயன் பண்ணுற மிஷின்லேருந்து எல்லாமே அந்த மிஷினரிஸ் அதிகமாக நம்ம அந்த குட்ஸை வந்து சப்ளை பண்ணணும்னா மிஷினரிஸ் அதிகமாக தேவைப்படும் இல்லையா? தட் இஸ் வாட் ஆக்சலரேட்டர். ஓகே, இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ஆக்சலரேட்டர். ஓகே, தட் இஸ் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஆர் பெட்டர் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் நவடேஸ் விகார் the schools are going on a online class. Okay, va? So இதுக்கு முதல்ல வரைக்கும் நம்ம வீட்டில் ஸ்கூலில் லேப்டாப் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பர்பஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? விளையாடுறதுக்கோ இல்லை சேட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சமயத்தில் மட்டும்தான், இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் நம்ம படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டீச்சர்ஸ் சென்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், வேணுங்கிறப்ப அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் இப்போ நம்மக்கிட்ட அந்த லேப்டாப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த போல் இந்த லேப்டாப்க்கு, தென் இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வெளியே நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லைன்னா கண்டிப்பாக அதை கேட்டு வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பொருளினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாகுது. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சலரேட்டரு. ஓகே, அண்ட் இல்லாட்டி இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு சினிமா தேட்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம சினிமா தேட்டர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் கூட சீட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், சீட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதிக லாபம் வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்துவோம், பால்கனிலேயோ இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டும் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ சீட்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸ் போடுவோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் போடுவோம், நல்ல கன்வீனியண்ட்டான குவாலிட்டியான சேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன தேவை, பணம் தேவை. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அ ஆக்சலரேட்டர். இஃப் டிமாண்ட் ஃபார் கன்சூமர் கூட்ஸ் இன்க்ரீசஸ் ரிசல்டிங் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டர். அது கிளியர்? இப்போ நம்மளோட பொருள் நிறைய தேவைப்படுது, அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக நம்ம மெஷினரிஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த மெஷினரிஸ் வாங்குறது சும்மா கேட்டேன்னு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பணம் தேவையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுமா? தட் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டர். ஓகே, திஸ் ஆக்சலரேட்டர் இஸ் ரெப்ரசன்டேட் லெட்டர் பீட்டா. ஓகே, திஸ் இஸ் கால்டு பீட்டா. ஏ ஆல்ரெடி ஸ்டடீடு மல்டிப்ளேஸ் எக்ஸஸ் இஸ் த கே ஆக்சலரேட்டர் எக்ஸ்பிரஸ் பை த பீட்டா. திஸ் கால்குலேட் இஸ் changing I divided by changing C, that is delta I by delta C. Delta I is nothing but
சேஞ்ச் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிட்டிஸ். ஓகே, ஆக்சிலேட்டர் எக்ஸ்பிரஸ் பை த லெட்டர் பீட்டா, இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் சேஞ்சிங் ஐ டிவைடட் பை சேஞ்சிங் சி, தட் இஸ் டெல்டா ஐ பை டெல்டா சி. டெல்டா ஐ இஸ் சேஞ்சிங் இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டா சி சேஞ்ச் இன் கன்சம்ஷன். ஓகே, ஸோ அதர்வைஸ் யூ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன். அண்ட் தென் சி த டெஃபினேஷன், மோரலஸ் த மீனிங் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன வேர்டு தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இனிஷியல் கன்சம்ஷன், அண்ட் தீஸ் ஆர் த அசம்ஷன் ஆஃப் திஸ் தியரி. வென் எவர் யூ ஸ்டடி அண்ட் லேர்ன் த தியரி, வி ஹவ் செட் ஆஃப் அசம்ஷன்ஸ். ஒன்லி இஃப் தீஸ் அசம்ஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் தென் ஒன்லி திஸ் தியரிஸ் வேரில், அதர்வைஸ் திஸ் தியரிஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. ஸோ எக்ஸஸ்ஸாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது இருக்கவே இருக்காது, அதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. அண்ட் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் அவுட்புட் எப்படி இருக்கும், சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. ஸோ கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ வந்து ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் பெர்மனண்ட். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அது பெர்மனண்ட்டுங்கிறாங்க, பட் இன் ரியல் லைஃப் டிமாண்ட் எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது, சர்டன் ஸ்டேஜில் வந்து அது கொஞ்சம் குறைய தான் செய்யும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் ஆர் எலாஸ்டிக். ஃபண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே எலாஸ்டிக்காக இருக்குது, கேபிட்டல் குட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டிவிசபிள். அண்ட் ஹியர் தே ஆர் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஆக்சிலரேட்டர் தியரி வித் த சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம்பிள் ஐ ஹைலைட் த வேர்ட்ஸ், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் தட்ஸ் இனஃப். ஒரு 1000 ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோவேன். ஸோ நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸோ அங்கே ஏதாவது ஒரு கம்பெனி நீ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த கம்பெனி ஒரு கார்லிக்கும் டர்மரிக்கும் வந்துட்டு நிறைய மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம், இப்போ 100 ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை எப்படி வந்து பேக் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோ. சரியா, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், 1000 கன்சியூமர் குட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கிங்க்கு உண்டான மிஷினரிஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 100 மிஷின்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேக்கெட்ஸ் நம்ம பண்ணணுன்னா 100 மிஷினரிஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஒவ்வொரு மிஷினரியோடைய லைஃப் டைமும் 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, 10 இயர்ஸ், ஒவ்வொரு வருஷமுமே நம்ம 10 மிஷினரிஸை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது அப்போ தான் நம்மளால் ரெகுலராக 1000 ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளால் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம 1000 ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலராக நம்ம சப்ளை பண்ணுறோம், 100 மிஷினரிஸை வச்சு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்கேஸ் நம்ம ப்ராடக்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ்டு பை 10%, ஓகே, ஜஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், ஒரு 1000 ப்ராடக்ட் சப்ளை பண்ணுற இடத்துல 1100 சப்ளை பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் மிஷினரிஸ் தேவைப்படுமா தேவைப்படாதா? எஸ், வி நீட் மோர் மிஷினரிஸ். அப்போ அடிஷ்னலாக இன்னும் 10 மிஷினரிஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ டோட்டல் டிமாண்ட்ஸ் ஆர் மிஷினரிஸ் எவ்வளோ அப்படின்னா 20. ஸோ அடுத்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ்க்காக 10 மிஷினரிஸ் தேவைப்படும். ஸோ அந்த 10% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் நமக்கு வந்து 100% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் மிஷினரிஸ். ஸோ 10% தான் நம்மளுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் மிஷினரிஸ் வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு லிசன், தட்ஸ் ஆல். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆக்சிலேட்டர் பிரின்சிபல்னால் ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு 10 மிஷினரி வேணும்னா 100 பொருளை தயாரிக்கிறோம். சரியா, 10 மிஷினில் 100 பொருள், அப்போ டிமாண்ட் வந்து 100லேருந்து 200 இன்க்ரீஸ் ஆகும்போது அதே 10 மிஷினரியில் வச்சு நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது. ஸோ வி நீட் மோர் மிஷினரிஸ் இல்லையா? ஸோ இது கொஞ்சமாக கன்சியூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மிஷினரிஸோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னா 100% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் ஆக்சிலரேட்டர். ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் பின் எக்ஸ்பிளைன் கிளியர்லி பை திஸ் டயக்ராம். யூ ஜஸ்ட் லிசன் ஒன்லி த 2 கான்செப்ட், தட் இஸ் இன் ஆஃப் திட் இஸ் ரெட் லைன் ஷோஸ் த எஸ் எஸ் சேவிங்ஸ்க்கு. எஸ் எஸ் என்னது? சேவிங்ஸ்க்கு. ஓகே, எப்பாரு ஐ ஐ ஓகே ஐ ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீட்டாக பிளேஸ் தான் வந்து ஈக்விலிபிரியம் பொசிஷன்ஸ். சரியா, இந்த ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் நம்மளோட இன்கம் என்ன,
எப்படி கோடு போடுவோம்ல, ஓ ஒய் ஒன் இன்கம் சைஸ். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துலனா ஐ டூ, சரியா? அப்போது எஸ்எஸ் சேவிங்ஸ்க்கும் ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் இ இஸ் த ஈக்வலிபிரியம் பொசிஷன் அண்ட் திஸ் பாயிண்ட் ஓ ஒய் ஒன் இஸ் அ இன்கம் சைஸ் அண்ட் ஓ ஐ டூ இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். கோ நம்ம இன்கம் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளை எவ்வளோ பண்ணுறோம். இன்கேஸ் இஃப் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ஓ ஐ டூ டூ டு ஐ ஃபோர், ஓகே, இ டூலேருந்து ஐ ஃபோர்க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஈக்குவலிபிரியம் பொசிஷன் எங்கே சேஞ்ச் ஆகுது, இ த்ரீக்கு மாறிடுது, சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காகவும் மேலே போகுது. அப்போ இ த்ரீயில் வந்து இது ஈக்குவலிபிரியம் பொசிஷன் இருக்குது. அப்போ ஈக்குவலிபிரியம் இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சா? ஸோ தட் இஸ் ஓ ஒய் ஒன்லேருந்து ஒய் டூ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆர் யூ கிளியர்? எஸ் எஸ்ஸும் ஐஏயும் இன்க்கு செட் ஆகிறது இ ஒன். ஸோ அந்த சமயத்தில் ஓ ஒன் இன்கம் ஓ ஐ டூ இன்கம். ஸோ இஃப் இட் இன்கேஸ் ஸோ ஈக்குவலிபிரியம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சா? ஸோ தட் இஸ் ஒன் ஓ ஒய் ஒன்லேருந்து ஒய் டூ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எஸ்எஸ்ஸும் ஐஏயும் எந்த செட் ஆகிறது இ ஒன். அந்த சமயத்தில் ஓ ஒய் ஒன் இன்கம் ஓ ஐ டூ இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் இட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்டு பை ஓ ஒய் ஒன் டூ, சாரி ஓ ஐ டூ டு ஐ ஃபோர், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ஓ ஒய் ஒன் டு ஓ ஒய் த்ரீ. அப்போ ஈக்குவலிபிரியம் என்ன ஆகுது, இ த்ரீயாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஐ டூ டு ஐ ஃபோர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ திஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ நாட் எனி ஒன் எண்டோஜினியஸ், இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் திஸ் இன்கம் இன்க்ரீஸ்னா ஓ ஒய் ஒன் டு ஓ ஒய் த்ரீ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, தட் இஸ் கால்ட் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட். ஓகேவா? இப்போது அங்கே வந்து எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ்னால தான் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறது என்னன்னு சொல்கிறோம், மல்டிப்ளேயர் எஃபெக்ட். ஓகே, அண்ட் ஐ டூ டூ ஐ த்ரீன்றது இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சாரி எக்ஸோஜினியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஐ த்ரீ ஐ ஃபோர். ஓகேவா? ஐ த்ரீ ஐ ஃபோர் இது இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ், இட்ஸ் டியூ டு மல்டிப்ளேயர் எஃபெக்டர். ஒய் டூ டு ஒய் த்ரீங்கிறது இட் இஸ் ஆக்சலரேட்டர் எஃபெக்ட், இது ஒய் ஒன்லேருந்து ஒய் டூ மல்டிப்ளேயர் எஃபெக்ட். அடுத்தது ஒய் டூ டு ஒய் த்ரீ அப்படிங்கிறது ஆக்சலரேட்டர் எஃபெக்ட். ஓகேவா? அந்த லிமிட்டேஷன்ஸ் பாருங்கள், அந்த இதில் உள்ள பாதகங்கள் என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ இன் ரியல் வை இட்ஸ் நாட் சூட்டு. கேபிட்டலும் அவுட்புட்டும் நம்மளுக்கு எப்போதும் ஒரே அளவாக நம்மளால் சப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இன் ரியல் லைஃப் இட் இஸ் நாட் சூட். செகண்ட் ஒன், ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ரிசோர்ஸஸ் வந்து எப்போதுமே பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அஸ்யூம்டு. ஆக்சலரேட்டர் வில் ஒர்க் ஒன்லி இஃப் தி இன்க்ரீஸ்டு டிமாண்ட்ஸ் பர்மனண்ட். டிமாண்ட் கண்டினியூஸாக பர்மனண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் ஆக்சலரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதே சமயத்தில் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஈஸிலி. நம்மளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பேங்க்கும் லோக்கல் மணி இண்டஸ்ட்ரீஸும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் ஆக்சலரேட்டர் பிரின்சிபல் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எக்ஸஸ் கெப்பாசிட்டி அன்யூஸ்டில் இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணாத பொருட்கள் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சலரேட்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகாது. ஓகே, வில் யூ கிளியர்? ஆக்சலரேட்டருங்கிறது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான்ப்பா. டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி த மெஷினரிஸ், ஸோ தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங், தட் இஸ் வாட். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் சூப்பர் மல்டிப்ளேயர். மல்டிப்ளேயர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அது அடுத்தது சூப்பர் மல்டிப்ளேயர். ஓகேவா? ஸோ மல்டிப்ளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா, வி இன்க்ளூட் ஒன்லி அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் மல்டிப்ளேயர் இஸ் அ ஒன்லி அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சூப்பர் மல்டிப்ளேயர் இஸ் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். மல்டிப்ளேயர் இன்க்ளூட்ஸ் வந்து ஒன்லி அட்டானமஸ் அண்ட் சூப்பர் மல்டிப்ளேயர் வந்து இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, மல்டிப்ளேயருக்கு கேன் ரெப்ரஸ் பண்ணுவோம். அடுத்து சூப்பர் மல்டிப்ளேயருக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த பீட்டா. ஓகே, அண்ட்
And the super multiplier is worked out by combining both induced consumption and induced investment. Induced na more nama solito, induced investment on consumption same the super multiplier. And last concept is the leverage effect. It is combined the multiplier accelerator. Okay. Accelerator na enna padichom, multiplier na enna thaniya padichom. So idu rendeyum sendu enna irundhu padikkiradhu perda leverage effects. And it is symbolically expressed is y is equal to c plus i one ia plus ip. Okay, multiplier na enna na thaniya padichom, accelerator na enna na thaniya padichom, idu rendum sendu combine panni padikiradha leverage effect. Sari, and it is symbolically expressed as c plus ia plus ip. Ia is nothing but autonomous investment. Okay, IP is induced private investment. Okay, so in this lesson we studied about consumption investment function chapter la romba mukkiyamaanadhu moone aspect paathom ena adu consumption national income relation. Okay, adula APC MPC MPS paathom. So and investment function la induced investment, autonomous investment and MEC MEI paathirukom. Next paathinga multiplier, accelerator, super multiplier. Okay, I hope you are clear. Okay, accelerator, consumers demand increased and I because of the demand increase in demand we need more machinery, so investment increases, that is what accelerator principle. And super multiplier, it includes induced consumption and induced investment. If we are studying both together, accelerator multiplier principle, then it is called as the leverage effect. Okay, and these concept they are lost only for the 1 mark question, may be expected more 1 mark question. So idu nareya 1 mark questions idilendu varadhukku chances irukku. So இதோட இந்த ஃபோர்த் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. செய்தாது புரியலன்னா கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.